ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்த்திஸ் வ்ளாக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோங்க. கிட்ஸோட ஸ்பெஷல் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. நம்ம இன்றைக்கி எக் சீஸ் ஆம்லெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு எக்கு எடுத்திருக்கேங்க. இதுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துடலாம். சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க. ரெண்டு எக்கு எடுத்துட்டு வெங்காயம் வந்து கம்மியாக ஆட் பண்ணுங்கள். வெங்காயம், தக்காளி எல்லாமே, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிங்க. நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணல, பெப்பர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கேரட் ஆட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு பிடிச்சா கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். தேவையான சால்ட்டு, ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக, பெப்பரை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி விட்டுக்குங்க. நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணாதனால கொஞ்சம் அதிகமாகவே பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தோசை தவாவில் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாங்க. நான் தோசை தவா வச்சுருக்கேன், அதில் வந்து கொஞ்சமாக கீயை நல்லா தடவிக்கிங்க. நீங்கள் ஆயில் கூட தடவிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஊற்றுங்க. நல்லா எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஊற்றிக்கிங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க, இல்லைன்னா கருகிரும். ஒரு 25% அடியில் வெந்ததையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ஒரு சைடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு க்யூப் சீஸ் எடுத்துட்டு கிரேட்டர் வச்சு நல்லா துருவி விட்டுக்கோங்க. எல்லா சைடு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா துருவி வைக்கிங்க. நான் வந்து க்யூப் சீஸ் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா துருவி விட்டுட்டு பாதியாக மடித்து விட்டுக்குங்க. மடித்து விட்டுட்டு நல்லா அமுத்தி விட்டுக்குங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு எடுத்துட்டா நமக்கு எக் சீஸ் ஆம்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நான் கட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். கிட்ஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம டயட் இருக்கிறவங்க கூட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், மெல்ட் ஆயிடுச்சு சீஸு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சாய் ஆர்த்திஸ் வ்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.